காங்கிரஸ் வீடியோ கேமில்தான் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கும் என்று கூறியதன் மூலம் காங்கிரசிற்கு பதிலாக இராணுவத்தை பிரதமர் இழிவுபடுத்தியுள்ளதாக ராகுல்காந்தி சாடியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கலந்து கொண்டார். காங்கிரஸ் ஆட்சியில் வீடியோ கேமில்தான் துல்லிய தாக்குதல் நடத்தி இருப்பார்கள் என்று பிரதமர் மோடி கூறியதற்கு பதிலளித்த ராகுல்காந்தி, பிரதமர் காங்கிரஸை இழிவுபடுத்துவதாக நினைத்து இராணுவத்தை இழிவுபடுத்தி இருப்பதாக கூறினார். இராணுவம்தான் துல்லிய தாக்குதல் நடத்தியதே தவிர காங்கிரஸ் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய இராணுவம் பிரதமர் மோடியின் சொந்த சொத்து இல்லை என்றும், இராணுவத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவது வீரர்களை அவமதிக்கும் செயல் என்றும் அவர் விமர்சித்தார். இதனிடையே நமது செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல்காந்தி, பாஜக நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி ஆதாயம் தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பிரதமர் அச்சமடைந்ததை தம்மால் காண முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். காவலாளியே திருடன் என்ற விமர்சனத்திற்காக உச்சநீதிமன்றத்தை தவிர பாஜகவிடமோ பிரதமர் மோடியிடமோ மன்னிப்பு கேட்கவில்லை என்று கூறிய அவர், உண்மையை இனியும் தொடர்ந்து பேசுவேன் என்று தெரிவித்தார்.